நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுடைய குடும்பங்களுக்குள் நீங்கள் போகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எரிச்சல் அல்லது எந்த விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கலன்னு சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இயல்பிலேயே ஒரு குடும்பத்துடைய பொறுப்பை சுமக்க ஆரம்பிக்கக்கூடிய பெண், அது ஆணாக இருந்தாலுமே கூட, கொஞ்சம் இறுக்கமாக மாறிடுறான் நேச்சுரலி. அவனுடைய வேலைப்பளவின் காரணமாக, பிரச்சனைகள் காரணமாக, கடன் காரணமாக, அல்லது அவங்களுடைய கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணணுங்கிற நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஆள் இயல்பிலேயே கொஞ்சம் கரடுமுரடாக மாறிடுறாங்க, அல்லது கொஞ்சம் இறுக்கமாக மாறுறாங்க. லேட்டர் கொஞ்சம் ஏஜ் கூட கூட அவங்க கேரக்டருமே கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு அழுத்தமான ஆளாக, முன்கோபம் உள்ள ஆளாக மாறுறாங்க. அப்படியான இவர்களுடைய எந்த குணங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுது, அவங்கள அந்த கேரக்டர்ஸில் இவங்க எதெல்லாம் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், ஒய்ஃபோட நல்லா இருக்கேன், இல்லை நான் குழந்தையோட நல்லா இருக்கேன், வீட்டு வசதியாக இருக்கேன். இப்போ அவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு வேகத்தை அவங்க எடுத்துக்கிட்டு பண்ணணுமே தவிர, அடுத்தவங்களுக்கு இருக்குது அவங்க இதை வாங்கிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் போகாமல், நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே நமக்கு, நம்ம குழந்தைக்கு, அவங்க பொண்ணுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன தேவையோ, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு லிமிடேஷனோடு அவங்க இது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட கொடுங்க, அவருக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? அது பொறாமையெல்லாம் கிடையாது சார், அவங்க பேசுகிற பொறாமை கிடையாது. ஆனால் நிறையா தான் நான் இழந்திருக்கேன்ற ஒரு பட்சத்தில், அதாவது சந்தோஷமாக புருஷையும் பொண்டாட்டி பிள்ளைன்னு உட்காந்து நம்ம வாழ முடியலையேன்ற ஒரு இது வரும்போது யார் பேசினாலும் கோபம் வருது. அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு ஏதாவது பேசுனாங்கன்னா அது குத்தமாக எனக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அந்த தாழ்வு மனப்பான்மையை தான் விட்டுறணும். அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லி அந்த டயத்தில் எனக்கு வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது. அது அப்போ வந்து கொஞ்சம் எனக்கு கோவம் வரும், திட்டுவேன். அவன் எங்கள் வீட்டிலேயே எல்லார்ட்டையுமே நான் சண்டை போடுறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம தனியாக இருக்கிறோமேன்ற ஒரு அந்த ஒரு வேதனை வந்து அது கோபமாக மாறி என்ன அறியாமல் நான் அடிக்க போயிடுவேன், இல்லை சண்டை, அது சைக்காலஜிக்கலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் எனக்குள்ளே வந்துடும். அப்போ அவங்க தான் என்னை வந்து கட்டுப்படுத்துவாங்க. எங்கள் அம்மா அப்பா இந்த ஷோவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் என்னென்னா, இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த வாரம் அப்படின்னா, எங்கள் அண்ணனை நான் வந்தால் எப்படி கவனிச்சிக்கிறாங்களோ அதே மாதிரி எங்கள் அக்காவையும் ஒரு ஆண்மகனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மரியாதையும் கொடுத்து, பெண்களுக்கும் உண்டான சம உரிமை கொடுத்து அவங்க பழகணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். இதை எங்கள் ஊருக்கே நான் வந்து இந்த வேண்டுதலை நான் கொடுக்குறேன். சூப்பர். தென் நான் கடனை கட்டிட்டா வெளியில் போயிடுறேன், நான் எங்காச்சும் போய் தங்கிக்கிறேன் அப்படி என்ன சொல்கிறது மாற்றணுங்க. கடனை கட்டிட்டு நான் வெளியில் எங்காச்சும் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன், எனக்கு வேண்டாம் நான் இருக்கல அப்படி என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், அதையும் மாற்றணுங்க. காயத்ரி என்னபடி சமுதாயத்தில் ஏற்படுத்தின வலி அப்படி மனசில், வீட்லேயும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பாயா சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, அக்காவும் புரிஞ்சுக்கிறது இல்லை, யாருக்காக வாழணும் அப்படிங்கிறது நிறைய முறை யோசிச்சிருக்கேன். அதை நினைக்கிறேன், நாங்களாம் இருக்கிறோம் அப்படி, நான் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம், எங்களால் முடிஞ்சதும் நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த ஷோவில் நான் பார்க்குற ரொம்ப அழகான விஷயமே, மனிதர்கள் ரொம்ப பாசத்தோடு இருக்காங்கங்கிறதா. நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்காங்க சுற்றி பாருங்கள், இவ்வளோ உரிமையோடையும் அக்கறையோடையும், சும்மா வெறும் நீ பண்ணுறதெல்லாம் சரி அப்படின்னு மட்டும் சொல்ல, உரிமையோட உங்கள் மேலே இவ்வளோ அக்கறை, இவ்வளோ மனுஷங்க இருக்குல்ல, எனக்கு யாருமே நீங்கள் விட்டு போக முடியாது. இல்லை ஆக்சுவலாக சிம்பிள், ரொம்ப சின்ன விஷயம், காயத்ரிக்கு வந்து ஒரு அவங்க கடனை அடைச்சி அவங்க முடிச்சிட்டாலே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை உண்டு. நான் வந்து எங்கள் வீட்டில் வைக்க முடியுங்களா? வைக்க முடியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், உனக்குன்னு ஒரு புள்ள குட்டி வந்தால் சந்தோஷமா இருக்கலாம், அதை ஏன் நீ நினைக்க மாட்டேங்கிற? உங்களுக்காக எல்லாமே கூட இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற, அவ்வளோ அன்பா இருக்கு, அவங்களுக்கு உங்க பதில சொல்லுங்க. எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, என் ஜாமான் செட்டெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், என்னால நாங்க போட முடியாது. ஒரு நோம்பி நோடி வந்தால் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு புருஷ மண்டலிக்கு துணி எடுத்து கொடுக்குறேன், அதான் என்னால பண்ண முடியும், ஏன் நீ நினைக்க மாட்டேங்கிற? அப்ப நீங்க எங்களை எல்லாம் சொந்தக்காரன் நினைக்கிறது இல்லைன்னு தான் நினைக்க தோணுதுங்க. அதையும் முதல்ல நானே இவங்க பாரு, இவங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க, இவங்க நான் இவங்க எத்தனை நாளைக்கு நீங்க பாப்பாங்க சொல்லு பாக்கலாம், நான் எத்தனை நாளைக்கு பாப்பேன்? உனக்குன்னு புருஷன் வேணும், உனக்குன்னு புள்ள குட்டிக்கு வேணும், அதையும் முதல்ல நானே. நீ இதுக்கு இந்த சோழிய பதில் சொல்லு. சொல்லு இவங்க கேக்குறாங்க. நீ ரெண்டுல ஒரு முடிவு சொல்லு, அங்க போய் நான் ஹாஸ்டல் போய் தாங்கறேன், இந்த ஹாஸ்டல்ல போய் தாங்கறேன், நல்ல நீ சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம். எப்ப கல்யாணத்துக்கு தயார் காயத்ரி? ஒரு வருஷம் டைம் கேக்குறாங்க. நீங்க தான் சாட்சி, நாடே இப்ப சாட்சி. ஒரு வருஷம் நான் எதனால கல்யாணம் வேண்டாம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு என் சைடுல சொந்தக்காரங்க இல்ல, இந்த மாதிரி பழகினவங்க நிறைய பேர் எனக்காக வருவாங்க, எல்லாரும் கல்யாணம் மேட வரைக்கும் இருப்பாங்க. நான் கல்யாணத்துக்கு வரேன், நாங்க எல்லாம் வர்றோம்,
நீயா நானா வந்து நின்று நடத்தும். நீயா நானா டீம் ஃபுல்லாக அன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணும், பந்தி பரிமாறணுமா, நிற்கணுமா, பந்தக்கால் நடணுமா, வேலை எடுத்து செய்யணுமா, என்னன்னு சொல்லுங்கள். ஹானஸ்ட்டாக சொல்கிறோம், உண்மையாக சொல்கிறோம். நீயா நானா டீம் வந்து நிற்கும், உங்கள் கல்யாணத்தில் எல்லா வேலையும் எடுத்து செய்வோம். கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கணும். இப்படி மனுஷருங்க இருக்கிறப்போ இவ்வளோ அன்பான ஒரு பொண்ணு, ஒரு அழகான வாழ்க்கை. யூ டிசர்வ் அ குட் லைஃப் ஹியர், யூ டிசர்வ் அ வெரி குட் லைஃப். ஒரு வருஷம் டைம், ரைட்டா? ரைட்டு தானே? ஆல் தி பெஸ்ட். இவர்கள் மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? கிரேஸ் என்ன மாற்றிக்கணும்? கிரேஸா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்ததும் நான் வண்டியில் போனேன், பைக் ஓட்டினேன், அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க். 2 மந்த்ஸுக்கு வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2nd வீக்கே வந்து பைக் எடுத்துகிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ ரிஸ்க் அது? லங்ஸ் ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் அது, லாஸ்ட் இயர் நடந்தது. 2 மாதத்தில் எனக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு. இல்லை சார், நான் எடுத்த உடனே எடுத்துக்கல. படுத்துகிட்டே இருக்கிறது வந்து என்ன, நான் பேஷண்ட் ஆக்கிக்க நான் விரும்பலை சார். நான் ஒரு சந்தோஷமான உலகத்தை எனக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்க விரும்புகிறேன் கோபி சார். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் ரெஜிஸ்டர் பண்ண ஆசைப்பட்றேன் சார். எல்லாருமே சொல்கிறாங்க ஃபஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்னால வந்து கேரக்டர் மாறிடுது, இப்படி இருந்த ஒரு குணம் இப்படி போயிடுதுன்னு. ஆனால் இந்த ஃபஸ்ட்ரேஷன் தான் என் லைஃப்பை மாற்றுச்சு சார். நான் வந்து ஒரு காலத்தில் பயங்கர கோவப்படுவேன், யாருன்னா எனக்கு அகெயின்ஸ்டாக எதனா பண்ணிட்டாங்கன்னா என்னால் மன்னிக்க முடியாது சார் அவங்கள. ஆனால் இந்த 13 வருஷம் கஷ்டமான வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கிற அந்த வெஞ்சன்ஸுன்ற ஒரு கேரக்டர் மாற்றிருச்சு சார். எனக்கு யாரு மேலுமே கசப்புக்குள்ளோ வெறுப்புக்குள்ளோ இல்லவே இல்லை சார். நீங்கள் என்னை படிச்சிட்டிங்கன்னா கூட 8 நிமிஷம் வாங்க கோபி சார் நம்ம போய் சாப்பிட்லான்ட்டு வந்துட்டே இருப்பேன் நான். அது என்னவோ நான் அப்படி நான் மாறிட்டேன்னா நான் இல்லை என்னை மாற்றிக்கினா எனக்கு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட 8 கீமோதெரப்பிக்கு என்னோட ஃபேமிலி யாருமே என் கூட இல்லை அந்த நேரத்தில். நான் யோசித்தேன், என்னை மறந்த சொந்தக்காரங்க, நான் அவங்கக்கிட்ட நான் அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கள நான் மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். என்ன பண்ண, ஐசியூலேருந்து வெளியில் வந்தேன், எடுத்து ஃபோன் எடுத்தேன், என் சிஸ்டர்ஸ்க்கு கால் பண்ணேன், என் பிரதருக்கு கால் பண்ணேன், ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணி நான் சொன்னேன், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நீங்கள் என்னை மறந்துருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்குள்ளே நான் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன், உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இன்றைக்கி என் குடும்பத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது சார். இது இத்தனை வருஷமாக நாங்கள் பார்க்காத ஒரு குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு நான், என் சிஸ்டர்ஸ், என் பிரதர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு என் சிஸ்டர் இங்கே இருக்கிற சாட்சியாக, என் ஃப்ரெண்டு 10 வருஷமாக ஃப்ரெண்ட் இருக்கா, நான் தனிமையாக வாழ்ந்துட்டு இருந்த கிரேஸுக்கும் இன்றைக்கி என் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ருக்கிற கிரேஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சார். கிரேஸ், யூஆர் உங்கள் வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, அதான் உண்மை.